நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. துணை ராணுவத்தினரும் அனைத்து சலுகைகளையும் அல்லது உரிமைகளையும் வாழ்வாதாரங்களையும் முழுமையாக பெற வேண்டும். அதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் துணை நிற்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிற அல்லது வலியுறுத்துகிற ஒரு நிகழ்வாகவும் இது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த இரண்டு மனுக்கள், கோரிக்கை மனுக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அது இந்த பட்டியலை பார்க்கிற போது சற்று அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. இராணுவத்தை சார்ந்தவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த உரிமைகளை எல்லாம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பது ஜனநாயகபூர்வமான ஒன்று. யூனிஃபார்ம் சர்வீஸ் ஆட்கள் தேர்வு செய்யக்கூடிய நிலையில் 5% அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. 50% கட் ஆஃப் மார்க் மற்றும் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எக்ஸம்ஷன், மெரிட் லிஸ்ட் எக்ஸம்ஷன் போன்றவை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் வயது தளர்வு மட்டும்தான் துணை இராணுவத்தில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற படைவீரர்களுக்கு வழங்கப்படுகிறதே தவிர மற்ற எந்த வாய்ப்பும் அல்லது உரிமையும் அல்லது வசதியும் எமக்கு வழங்கப்படவில்லை என்கிற இந்த கோரிக்கை ஜனநாயகபூர்வமான நியாயமான ஒரு கோரிக்கை. டிஎன்பிஎஸ்சி இடஒதுக்கீடு இல்லை. மது வேலைவாய்ப்புக்கான டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இடஒதுக்கீடு இல்லை. டெக்ஸ்கோ என்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு ஓய்வு பெற்ற இராணுவத்தினருக்கு மது வேலைவாய்ப்புக்கான வசதிகள் செய்து தரப்படுகின்றன. உரிமை இல்லை, விசாரிப்பதில்லை என்கிற குறை. அரசு நிலங்கள் இலவச வீட்டுமனை பட்டா இராணுவத்தினருக்கு வழங்கப்படுகிறது, துணை இராணுவத்தினருக்கு இல்லை. வாரிசுதாரர்களுக்கு வேலைவாய்ப்புகளை முன்னுரிமை இராணுவத்தினருக்கு உண்டு, துணை இராணுவத்தினருக்கு இல்லை.